ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஸ்டிர்ஃப்ரை வித் மீ வித் உங்கள் ஃபுரோஸ் கார்த்திக். நீங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கமில் ஜாக் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இந்த ஹோட்டலில் வந்து தாபா தைரம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். எங்கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல் ஜாக், இந்த ஹோட்டலில் வந்து டாபா நேரம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் மிஸ்டர் நவீன் என் கூட இருக்காரு. அண்ட் நவீன் சார், உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன். அதாச்சும் 10th 12th எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் அப்படியே நான் கேட்குற கொஸ்டின் பார்த்து பயந்தோட போகுது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அண்ட் கோடம்பாக்கம் வந்து நிறைய ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளுங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ சொல்லுங்கள், இங்கே வந்து இந்த ஹோட்டல் ஜாக் வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? ஹோட்டல் ஜாக் பார்த்தீங்கன்னா 2019 January 23rd நம்ம இங்கே இனாகுரேட் பண்ணோம். ஓகே. ஸோ நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்த் வெஸ்ட் குசைன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய தாபா டைனர் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய தாபா டைனர் இருக்குது. இருந்தாலுமே நம்மளுடைய ஃபுட்டு வந்து லைக் ரோட் சைடு தாபா ஃபுட் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்மளுடைய ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். ஸோ ஆக்சுவல் டேஸ்ட் தாபாவில் என்ன டேஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த டேஸ்ட் கொடுக்கணுன்றது தான் நம்ம தாபா டைனருடைய கான்செப்ட். அண்ட் ஐ மீன் புஃபே கூட, ஐ மீன் நான்வெஜ் ஸ்டார்டிங் எவ்வளோ ஆகுது, வெஜ் ஸ்டார்டிங் எவ்வளோ ஆகுது புஃபே? ஸோ வெஜிடேரியன் வந்து நம்மளுக்கு ஒரு 4 செலெக்ஷன்ஸ் ஆஃப் மெனு இருக்குது. ஓகே. நான்வெஜ் வந்து ஒரு 5 செலெக்ஷன் ஆஃப். ஓகே. வெஜிடேரியன் வந்து நம்மளுக்கு 500 ஸ்டார்டிங் ரேட் கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் எவ்ரிதிங். நோ நோ, ப்ளஸ் ஜிஎஸ்டி. ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் பண்றோம். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 600 ரேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. நல்ல விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார், ரொம்ப உண்மையானவராக சொல்கிறாரு. பார்க்கும்போது இஸ் அ வெரி குட் பர்சன். அண்ட் எங்களுக்காக நம்ம பெப்பர்ஸ் டீமுக்காக என்ன வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி காமிக்க போகிறீங்க? ஸோ அந்த பார்ட் வந்து எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியாது. ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் நம்மளுடைய ஷெஃப்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஷெஃபோடைய பெஸ்ட் என்னன்றதை இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. லெட்ஸ் கோ அண்ட் கனெக்ட் வித் ஷெஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோடம்பாக்கமில் இருக்கிற ஹோட்டல் ஜாக், இந்த ஹோட்டலில் வந்து டாபா டைனர்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஷெஃப் மிஸ்டர் ஜோயல் தர்மராஜன் கூட இருக்கார். அவர்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சொல்லுங்கள், இந்த ஹோட்டலில் வந்து டாபா டைனர் பேர் வச்சுருக்கீங்க, ஐ மீன் எனி ரீசன் பிஹைண்ட் தி நேம்? ஆக்சுவலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் குசைன் வந்து கம்மி தான். தாபா டைனர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அத்தன்டிக் அந்த தாபா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கணும், அது கொடுத்தா நல்ல ஒரு ரீச் இருக்குன்றதுனால அந்த நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சு கம்மிக்க போகிறீங்க? லெட்ஸ் கெட் இன்டு த ஃபுட். உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக பர்ச் கபாப்னு தந்தூர்லேருந்து கொடுக்கலாம். பர்ச் கபாப், பர்ச் சிக்கன் பர்ச் கபாப்னு சொல்லிட்டு. சிக்கன் பர்ச் சொன்னீங்களே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பைஸ்டு ஒரு இது தான், ஃபினிஷ் தவாவில் ஃபினிஷ் பண்ணுவோம். மீடியம் ஸ்பைஸ்னா எப்படி? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும், சில்லி பவுடர் இருக்கும், ஹங்கோடு மிக்ஸ் பண்ணியிருப்போம், மஸ்டர்ட் ஆயில் இருக்கும், தென் தனியா பவுடர், கரம் மசாலா, இலாச்சி பவுடர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிட்டு அது ஒரு 15-20 minutes வச்சுட்டு தென் வி வில் மேரினேட். போதுமா இது? சிக்கன் வந்து மேரினேஷன் சொல்லும்போது மினிமம் ஒரு 2 hours 4 hours வாங்க. சில ஹோட்டலில் வந்து 10 minutes போதுவாங்க, அது என்ன ப்ராசஸ்னு எனக்கு புரியுமா? ஆக்சுவலாக இதில் வந்து சிக்கன் வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ரொம்ப மோர் தென் எனஃப். ஆமாம், டெண்டர் போன்லெஸ். ஆமாம், போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மீட் டெண்டராக இருக்கிறதுனால 15 minutes இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, 20 minutes. அண்ட் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இங்கே வந்து ஆர்டர் பண்ணாங்க சிக்கன் பீச், எனக்கு வந்து வேணும். ஃப்ரம் த டேபிள் டு த கிச்சன், ஃப்ரம் த கிச்சன் பேக் டு த டேபிள், எவ்வளோ நேரம் ஆகும்? 15 minutes. ஒரு 15 minutes வில் சர்வ் டு த டேபிள். ஓகே, 15 minutes. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுவும் ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து நீங்கள் மெனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா எவ்வளோ ட்ரை அவுட் பண்ணணும் சொல்லும்போது இவர் சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது. அண்ட் இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து 15 minutes தான் ஆகுதுங்கிறாரு. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி சேரணும்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
We have this wonderful chicken plates ready. Chef, you serve it. Okay. Taste ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு 15 நிமிஷம் மேரினேட் ஆன போதும் சொன்னீங்களே அந்த 15 மினிட்ஸ்ல மசாலாஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா blend ஆயிருக்கு அந்த chicken meatோட chicken meat வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு and இது கூட வந்து உங்க veg salad கொடுத்துருக்காங்க with the carrot with onion with the mint chutney and with the lemon எனக்கு வந்து நீங்க அந்த veg saladோட with mint ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு Spicy, but it gives you the spice feel. It's very good. And My friend, it's a very great ambience and sollum bodhe vandu taste romba superba irukku chinna pasangalukku ellarkume romba pidikum no doubt about that chicken taste e vandu vera level you guys got to give it a try for the northwest cuisine over here at kodambakkam don't go anywhere I still have two more dishes to feast on I'll be back soon and solunga chef namba dhaba rainer la vandu romba different ana dishes la try panniterukom second dish la try panaporam rendavad vandu pathina nargisi kofta curry inte or nargisi kofta curry okay idena chicken ah mutton ah idu actually mutton la pannuvom super idula vandu enna enna ingredients la panuvinga idu pathina basically mutton ah vandu mince pannittu idu scotch egg nu or continental dish irukum same adhe vandu idu namba Indian version solla. Okay. Or foreign version vandu Indian solla. Ah, Indian solla illa. Actually, idu nammudu authentic dish. Just for the edukaga solla. Reference. Okay. Ah, ma. So boiled egg. Boiled egg vandu boil panni vechikitte. Namma mutton complete mince pannite. Chopped ginger, chopped garlic, chili, then onion, then chili powder, garam masala. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மென்ஸ் மிக்ஸ் பண்ணி தென் யூ ஹேவ் டு கோட் இன் தி எக் எக் மேல அப்படியே கோட் பண்ணி ஆமா எக் மேல கோட் பண்ணி அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறோம் ஓ ஓகே ஓகே சோ இது வந்து இது பண்ணியும் மேல வந்து கோட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தென் வீ வில் மேக் எ கறி ஓகே அதுக்கு வந்து நம்ம கிரேவி பண்ண போறோம் அந்த கிரேவி பாத்தீங்கன்னா அனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அனியன் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் சோதே பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கரம் மசாலா chili powder धनिया powder இதெல்லாம் வந்து இவ்ளோ லாங் ஆ போதே அண்ட் நீங்க சொன்ன இந்த நர்கிஸ் கோஃப்தால இதோட மேக்கிங் டைம் எவ்வளவு நேரம் இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் முன்னாடியே ப்ரிபரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஆர்டர் எடுக்கும்போது ஒரு 20 minutes basically 20 minutes ங்கிறது 20 to 25 டைம் ஃபிரேம் 20 to 25 minutes சோ எல்லாமே வந்து ஃப்ரெஷா செய்றீங்க ஃப்ரெஷா வந்து கேட்டேன்னு தான் முதல்ல செஞ்சு வச்சிருந்த இல்ல இல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இது எப்படி செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் கோ
நர்கீஸ் கோஃப்தா கறி அண்ட் கோஃப்தான்னு சொல்லும்போது கோஃப்தாவோட ஆக்சுவல் வந்து எப்படி இருக்கணும் ஐ மீன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோஃப்தா வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இன்னும் சொல்ல செமி கிரேவியாக இருக்கும் பட் வாட் இஸ் ஆக்சுவல் கோஃப்தா ஆக்சுவலாக இப்போ கோஃப்தான போது இப்போ கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கணும் உள்ளே அந்த மாய்ஸ்ட்னஸ் இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டு ஈட் ஓகே ஸோ ப்ளீஸ் சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு அண்ட் இது கூட வந்து வி ஹேவ் த பட்டன் ஆன் ரைட் எஸ் ஓகே வெரி குட் ஏ சூப்பராக இருக்கு நீங்கள் சொல்ல மாதிரி அந்த முட்டையை வந்து சூப்பராக கவர் பண்ணியிருக்கீங்க செம்ம டக்கராக இருக்கு ஸ்வீட்டாக இருக்கு ஸ்வீட்டாக சொல்லும்போது நான் ஒரு நல்ல பிராண்டட் ஹோட்டலில் வந்து வாரணாசி ஃபுட் ஃபெஸ்டிவல் ட்ரை பண்ணேன் வாரணாசின்னு சொல்லும்போது அங்கே கொடுக்குற எல்லாமே வந்து இந்த ராயல் ரிச்னஸ் இந்த முகல்ஸ் அந்த பீரியடில் வந்து அந்த கிங்ஸ் எல்லாம் என்ன சாப்பிட்டாங்களோ பாதாம் கேஷ்யூ பிஸ்தா அதெல்லாம் ஆட் பண்ணி ரிச் ஃப்ளேவரில் சாப்பிடுவாங்க அது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்வீட்னஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கஸ்டமைஸே பண்ண தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் ஆப்ஷன் இது வந்து நம்ம சாப்பிட்ற இந்த நானோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தவிர்த்து இதை வந்து நம்ம இந்த ஜீரா புலாவ ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற இந்த மட்டன் பேட்டர்ன் இதுலேயே வந்து சிக்கனும் நம்ம பண்ண முடியுமா பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேம் இது இதுக்கு பதிலாக சிக்கன் மின்ஸ் பண்ணிவிட்டு சேம் சிக்கன் சேஞ்ச் ஓகே சாப்பிட்டு பீப்புள் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஹானஸ்ட் ஃபீட்பேக் நல்லா இருக்கு இட்ஸ் கிரேட் ரொம்ப பிடிச்சது இட்ஸ் வெயிட் ஃபார் தி டைம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணனா லைக் இட்ஸ் வர்த் வெயிட்டிங் வெரி நைஸ் மை ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ரொம்ப திகட்டுற மாட்டி கொடுக்கல ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்னஸ் அந்த பாதாமோட ஃப்ளேவரு நீங்கள் காஷ்மீரி சைடு இல்லை வாரண சைட்லாம் சாப்பிடுங்க தெரியுமா அந்த மாதிரி சைடில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பாதாம் பிஸ்ட கேஷ்யூ எல்லாமே போட்டு ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது அதே டேஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ டோன்ட் கோ எனிவேர் அஸ்ல ஒன் மோர் டஸ்ட் ஃபேஸ் ஆன் அல்பி பேக் சோன் அண்ட் சூப்பர்மேன் எபிசோட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு டாபா ரைனர் எஸ் சொல்லுங்க ஜோயல் அண்ட் நான் மூணாவது டிஷ் கம்மிக்கு போகிறீங்க மூணாவது டிஷ் வந்து பன்னீர் பசந்தான்னு ஒரு கிரேவி பண்ணி பன்னீர் பசந்தா அண்ட் ஷெஃப் உண்மையை சொல்லலாம் இது வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கிடைக்கிற ஒரு காமனான டிஷ்ஷு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நம்ம இடத்துல வந்து பன்னீர் பசங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஸ்பெஷாலிட்டி அகைன் அதான் அந்த அத்தன்டிக் வே தான் நான் சொல்ல வருவேன் தாபா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் சைடில் ரோட்டில் அங்கே வந்து எப்படி கொடுப்பாங்க அந்த அந்த இதில் போகிறோம் நம்ம ஹோட்டல்ஸ்னால் ரொம்ப ஸ்டாண்டர்டு இன்க்ரீஸ் பண்ணி ரிச்னஸ் அப்படி இல்லாமல் அத்தன்டிக்காக தாபாவில் என்ன அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற லோக்கலைட் ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் குக்கிங் அந்த மாதிரி ஸோ அந்த வேல நார்மல் பண்ணிடா மலாய் பண்ணிடா ரெகுலர் பண்ணிடுறாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பண்ணிடுற இது எல்லாம் பெர் கேஜியில் வாங்குறோம் ஆக்சுவலாக கேஜி 1 kg வருது பன்னீர் இது வந்து ஒரு கிரைண்டட் கிரேவி மாதிரி தான் வரும் டொமேட்டோ வரும் அனியன் வரும் இது பேசிக்கு இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் தென் இதில் ஸ்டஃபிங் பண்ணுறோம் ஆக்சுவலி பன்னீரை வந்து ரெண்டாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு இன் பிட்வீன் வில் கிவ் த ஸ்டஃபிங் நட்ஸ் ஆமாம் எக்ஸாக்ட்லி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிட்டு தென் வி டீப் ஃப்ரை இட் ஓகே அது இந்த கிரேவியில் நான் ரோட்டி ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அண்ட் தென் யூ கேன் கோ வித் ரைஸ் ஆல்சோ வெரி நைஸ் அண்ட் இட் இஸ் மேக்கிங் டைம் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எவ்ரி இஸ் மேட் ஃபிஷ் எஸ் யூ சொல்ற இந்த பன்னீர் பசந்தா எப்படி செய்றாங்க சொல்லி பார்க்கலாம் லெட்ஸ் கோ
Well, finally we have this paneer. Pasanda. Pasanda, okay. So, how are you doing? Let's see. Oh, ரெண்டு பன்னீர் கிண்ணத்துல வந்து ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே, வெரி குட். போதும் 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 அப்படின்னு சொல்ல மாட்டேன், வைக்கலாம். அப்படியே அது என்ன ரைஸ்? ஜீரா? ஜீரா புலாவ். ஜீரா புலாவ், அதுவும் போடுங்க. பன்னீர் பசந்தா வந்து பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது கலர் லேண்ட் பண்ணியிருக்கீங்களா? நேச்சுரல் அப்படி தான் இருக்கும். நேச்சுரல் கலர் தான், கலர்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணுறதே இல்லை? இல்லை, பண்ணுறது சும்மா டிவியில் வந்துருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்மளா? இல்லை இல்லை, ஆண்ட்ரோட் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. அண்ட் ஸோ ஹேவிங் திஸ் பன்னீர் பசந்தா அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது கூட ஜீரா கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல. ஸ்டஃபிங் நூடுல் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பன்னீர் நூடுல் ஸ்டஃபிங் வச்சுருக்கீங்க. இது மூணு சாப்பிட்டா நறுக்கி கோப்தா, அதுவும் ஸ்வீட்டாக தான் இருந்தது. இதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஆமாம், இந்த டிஷ்ஷும் கொஞ்சம் ஸ்வீட் தான் சொல்லிட்டு நார்த். ஏன் நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம், ஸ்வீட் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் வருமா? எல்லாமே அப்படி வராது. சம் டிஷ்ஷஸ் வெஸ்டர்ன்னா அந்த லைட்டாக ஸ்வீட்னஸ். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த பன்னீர் பசந்தா இருக்குல்ல, இதே மாதிரி நான்வெஜில் காம்பினேஷன் தான் எது எடுத்துருக்காருங்க? பன்னீர் பசந்தா இந்த மாதிரி போகணும்னா சிக்கனில் போகலாம். ஓகே, சிக்கன்ல நல்லா இருக்கும். சிக்கன்ல நல்லா இருக்கும். அதுல ஸ்பைசினஸ் ஆட் பண்ணா சூப்பரா இருக்குமா? ஸ்பைசினஸ் ஆட் பண்ணா பண்ணு. ஸ்பைசினஸ் ஆட் பண்ணா எப்படி? நீங்க chili flakes ஆட் பண்ணீங்களா? chili flakes ஆட் பண்ணலாம் இல்ல chili powder. ஓகே. வெல், வியூவர்ஸ், ரொம்ப டிஃபரண்டான எபிசோட். கோடம்பாக்கம்ல வந்து ரெஸ்டாரன்ட் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நார்த் வெஸ்ட் குசின் வந்து ட்ரை பண்ணது இல்ல. இந்த இடத்துல ட்ரை பண்ண மூணு டிஷ்மே ரொம்ப நல்லா இருக்கு. முதல் சாப்பிட்டு அந்த சிக்கன் எது இருக்கட்டும், சிக்கன் பீட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டை வந்து 15 நிமிஷம் தான் மேரினேட் பண்ணியிருக்காங்க. மசாலா சூப்பராக ஓடி இருக்குங்க. சீரியஸாக அந்த டேஸ்ட் வாஸ் எக்ஸலண்ட். ரொம்ப ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, ஆனால் டச் ஆஃப் தி ஸ்பைசினஸ். அண்ட் செகண்ட் சாப்பிட்டு வந்து நறுக்கி கோப்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த நீங்கள் அந்த மீட்டை வந்து அவ்வளோ சூப்பராக மின்ஸ் பண்ணி அதுக்கு நல்ல நீங்கள் பாயில்டு கேட்குறீங்க தெரியுமா? டேஸ்ட்டே வேறு லெவல். சாப்பிடும்போது செம ஸ்வீட்டாக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மூணாவது சாப்பிட்ற பன்னீர் இங்கே மட்டும் தான் பார்க்குறேன். நார்மலாக வந்து ஸ்டஃபிங் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பன்னீருக்கு நல்ல ஸ்டஃபிங் வச்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி கோப்தா சரி, இதுவும் சரி, ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓவர் ஸ்வீட் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, அஸ் இட் இஸ் கொடுக்குற மாதிரி அப்படி தான் கொடுக்குறீங்க. அண்ட் நான் நாலேஜ் சொல்கிறாரு, கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் நெக்ஸ்ட் டைம் சம் அதர் டே வில் டூ இட். தபா தைனர் வந்து இட்ஸ் அ வெரி யூனிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு யூ அண்ட் டு நவீன் ஆஸ் வெல் ஒன் மோர் டைம். அண்ட் பார்க்குற நம்ம பெப்பர் டிவி வியூவர்ஸ்க்கு நீங்கள் நம்ம ஜாக் ஹோட்டல் அண்ட் நம்ம தபா டைனர் ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் அதை சொல்ல ஆசைப்பட்டீங்க. ஹியர் இஸ் லாட். ஹோட்டல் பற்றி அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இருக்காது, ஏன்னா சார் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இங்கே ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்டோடைய அந்த தபா லோக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வேணும் அது ட்ரை பண்ணோன்னும் போது கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு தபா டைனருக்கு நீங்கள் வரல. யூ வில் கெட் அ பெஸ்ட், நல்ல ஃபுட் கிடைக்கும். அண்ட் 24 hours செக்இன் செக் அவுட் இருக்குங்க. வி ஹாவ் 29 ரூம்ஸ். அப்புறம் பேங்க்வெட் ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா 180 to 200 பீப்புள் கெப்பாசிட்டி இருக்கிற பேங்க்வெட் ஹால்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் மெனூஸ் இருக்குது. நாங்களும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெனு கொடுக்குறோம். கெஸ்ட்டு அவங்களுடைய ஓன் சாய்ஸ் ஆஃப் மெனு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டையும் டின்னருக்கோ லஞ்சுக்கோ தே கேன் யூஸ் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஷேரிங் எ வண்டர்ஃபுல் டைம் டு ஷேர் யர் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆஃப் அ வண்டர்ஃபுல் ஷோ ஸ்டிர்ஃப்ரை. அடுத்த வாரம் ரெண்டு சிக்கான ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணது. யோ கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.